76 வயது முதியவரை பாக்ஸிங் ஜாம்பவனான முகமது அலியால அவர் தூக்கவே முடியலன்னு சொல்லி தோல்வியை ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்மளாலும் அதாங்க உண்மை. அந்த 76 வயது முதியவர் முன்னாள் பேண்டம் வெயிட் சாம்பியன் ஜானி கவுலன் தாங்க. முகமது அலி மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல இருக்க மிகப்பெரிய வெயிட் லிப்டிங் சாம்பியன்ஸ் பாக்ஸிங் ஜாம்பவன்கள் எல்லாருமே இவரை தோக்கடிக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுவாங்களாம். ஆனா ரிசல்ட் என்னமோ, அவரை தோக்கடிக்க முடியாம எல்லாருமே தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு பேர் ட்ரை பண்ணியும் அவரை தோக்கடிக்க முடியலன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் ஜானி கால்மேன் யூஸ் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா, இவர தூக்குற ஆப்போனன்ட் பிளேயரோட கழுத்துல அவரோட ஆள்கட்டி விரலை அழுத்திக்கிட்டோம், இன்னொரு பக்கம் அவரோட லெப்ட் கையால ஆப்போனன்ட் கையோட ரிஸ்ட்ல இருக்கிற பல்ஸ் பாயிண்டையும் நல்லா டைட்டா புடிச்சு பாராம். இப்படி அவர் நரம்புகளுக்கு பிரஷர் கொடுக்கறதுனால அவரை தூக்க ட்ரை பண்றவங்களுக்கு வழி தாங்க முடியாம தோல்வி அடைறாங்க. ஜானி கோலன் அவரோட 85வது வயதுல தான் இறந்து போயிருக்காரு. அது வரைக்குமே அவரை யாராலையுமே தூக்க முடியலையாம். தோல்வியே அடையாத சாம்பியனா தான் அவர் இறந்து போயிருக்காரு. நமக்கு வர பெரிய பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம இவரை மாதிரி நேர்த்தியான முறையில எதிர்கொண்டோம்னா நம்மளோட வெற்றியை தடுக்க யாராலையும் முடியாது.